ஒரே பிரசவத்தில் ரெண்டு குழந்தை பிறக்கிறதுன்றது நார்மல் தான். ஆனால் அந்த ரெண்டு குழந்தைக்கும் வெவ்வேறு அப்பா இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலருக்கு ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைலாம் கூட பிறந்திருக்கு. ரெட்டை குழந்தை பிறக்கிறதுன்றது இயற்கையாக மட்டும்தான் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, அது அப்படி இல்லை. உங்களுக்கு ரெட்டை குழந்தை தான் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் நீங்களாக கூட ரெட்டை குழந்தையை பெற்றுக்க முடியும். ஒரு சிலருக்கு பிறக்கிற ரெட்டை குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒட்டிக்கிட்டலாம் இருக்காங்க இல்லையா, இது எப்படி நடக்குது? இந்த வீடியோ பிறப்போட இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காட்டப்போகுது. இது உயிர்மை. நம்ம சேனலில் உயிர்மைன்னு ஒரு புது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகுதுன்னா, நம்மளோட உடம்பை பற்றி தான் பேச போகுது. நான்ற சொல் எதை குறிக்குது? என்னோட உடம்பை தானே குறிக்குது. அப்போ நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம். அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம உடம்பு எப்படி செயல்படுது, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி செயல்படுது, இந்த சுற்றுச்சூழலுக்கும் நாம் செய்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கும் இந்த உடம்பு எப்படி எதிர்வினை ஆற்றுது அப்படின்ற மாதிரியான நம்ம ஒட்டுமொத்த உடம்பை பற்றின ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ முதல்ல இயல்பாக ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுப்போம். ஒரு ஆண்டிலிருந்து பல கோடி ஸ்பெம்சல் கிட்ட ரிலீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரே ஒரு கருமுட்டை தான் ரிலீஸ் ஆகும். இந்த ஒரே ஒரு கருமுட்டையை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இத்தனை கோடி ஸ்பெம்சல் அப்படின்னா, இந்த ஸ்பெம்சல் கருமுட்டை அடையிறதுக்கு கடந்து போகிற பாதை அவ்வளவு நீளமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீளமான பாதையை இந்த ஸ்பெம்சல்ஸ்லாம் கடந்து போகும்போது வழியிலே நிறைய ஸ்பெம்சல் சில காரணங்களால் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போனதெல்லாம் போக, ஏதோ ஒரே ஒரு ஸ்பெம்சல் மட்டும்தான் கருமுட்டையை போய் அடைஞ்சி கருவாக உருவாகும், ஃபெர்டிலைஸ் ஆகும். அப்படி ஃபெலோப்பியன் டியூபை போய் அடைஞ்சி ஒரு ஸ்பெம்சல் கருமுட்டையில் ஃபெர்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கருமுட்டை அங்கேருந்து நகர்ந்து வந்து கர்ப்பப்பையோட சுவரில் ஒட்டி அங்கேருந்து அந்த ஒரு கருமுட்டை ஒரு ஸ்பெம்சலால் ஃபெர்டிலைஸ் ஆன அந்த கரு 2, 4, 6, 8 பிரிய ஆரம்பித்து ஒரு குழந்தையாக வளரும். இந்த இயல்பான செயல்முறையில் ஏற்படுற ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தால் தான் ட்வின்ஸ் உருவாகிறாங்க. ட்வின்ஸ் உருவாகிறதுல ரெண்டு வகை இருக்குது, ஒன்று மோனோசைகோட்டிக், இன்னொன்று டைசைகோட்டிக். மோனோசைகோட்டிக்ன்றது என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இயல்பாக ஒரு கரு உருவாகி அந்த கரு 2, 4, 8 பிரிய ஆரம்பிக்கும்னு. அப்படி பிரிய ஆரம்பிக்கும் போது ஒரே கருமுட்டை ஒரே ஸ்பெம்சல்லால் உருவான அந்த ஒரு கரு 2, 4, 8 பிரிகிற அந்த ப்ராசஸில் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே ரெண்டு தனித்தனி கருவாக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் அது ரெண்டுமே தனித்தனி குழந்தையாக வளர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் நடக்கிற 250 பிரசவத்தில் ஏதோ ஒரே ஒரு பிரசவத்தில் மட்டும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி உருவாகிற குழந்தைங்க ஒரே ஸ்பெர்ம் ஒரே எக் இதுலேருந்து உருவாகிறாங்கன்றதுனால இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஆணாக இருந்தால் இன்னொருத்தவங்களும் கண்டிப்பாக ஆணாக தான் இருப்பாங்க, ஒருத்தவங்க பெண்ணாக இருந்தால் இன்னொருத்தவங்களும் கண்டிப்பாக பெண்ணாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் இவங்களை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலான ஜெனட்டிக் கோட்ஸும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் அந்த கரு ரெண்டாக பிரியறதுக்கு எடுத்துக்கிற காலத்தை பொறுத்து அதை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த 4 வகையுமே பனிக்குடம், நஞ்சுக்கொடி, இது ரெண்டுத்த வச்சு தான் பிரிக்கிறாங்க. நஞ்சுக்கொடின்றது என்னென்னா, அதை பிளசண்டான்னு சொல்லுவோம். இது தாயையும் குழந்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதே மாதிரி பனிக்குடம்ன்றது அம்பிளிக்கல் சாக்னு சொல்லுவோம். இது குழந்தையை பாதுகாக்கிற ஒரு சின்ன மெல்லிய படலம் போல், ஒரு பை போல இருக்கும். அதே மாதிரி தொப்புள் கொடின்றது அம்பிளிக்கல் கார்னு சொல்லுவாங்க. இது அந்த நஞ்சு கொடியையும் குழந்தையையும் இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போது இப்படி ட்வின்ஸாக உருவாகும் போது இந்த ரெண்டாக பிரிகிறாங்க இல்லையா, இந்த ரெண்டாக பிரிகிற, அதாவது அந்த கரு 2, 4, 8 பிரிய ஆரம்பித்து அந்த மொத்த கருவுமே ரெண்டு தனி கருவாக பிரிய ஆரம்பிக்கிறதுக்கு 1-3 நாளுக்குள்ளே அது ரெண்டு கருவாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ அந்த கருவுக்கு தனித்தனி நஞ்சுக்கொடியும் தனித்தனி பனிக்குடமும் இருக்கும். அதுவே 3 நாளைக்கு அப்புறம், 4-8 நாளுக்குள்ளே அந்த கரு ரெண்டாக பிரியுது அப்படின்னா, அப்போ அந்த கருவுக்கு ஒரே ஒரு நஞ்சுக்கொடி தான் இருக்கும், ஆனால் ரெண்டு தனித்தனி பனிக்குடம் இருக்கும். அதே அந்த கரு 9-12 நாளுக்குள்ளே ரெண்டு தனித்தனி கருவாக பிரியுது அப்படின்னா, அப்போ அந்த கருவுக்கு ஒரே பனிக்குடம் தான் இருக்கும், ஒரே நஞ்சுக்கொடி தான் இருக்கும். அதே அந்த கரு 13வது நாளைக்கு அப்புறம் 15வது நாளுக்குள்ளே ரெண்டு தனித்தனி கருவாக பிரியுது அப்படின்னா, அப்போ அந்த கருவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நஞ்சுக்கொடி தான் இருக்கும், ஒரே பனிக்குடம் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப காலம் தள்ளி பிரியுதுன்றதுனால இந்த கரு முழுசாக ரெண்டாக பிரியாமல் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வளர்ற குழந்தையோட ஏதோ உடலோட ஒரு உறுப்பு ஒன்றா ஒட்டிக்கிட்டே தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களை ஒட்டி பிறந்த இரட்டையர்கள், அதாவது கன்ஜாயின்ட் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க மாற்றான படத்தில் வர மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெட்டை குழந்தைங்களாக உருவாகிறவங்க முதல்ல சொன்ன அந்த மொதல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, 1-3 நாளுக்குள்ளே அந்த 1-3 நாளுக்குள்ளேயே ரெண்டு தனித்தனி கருவாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரெண்டு குழந்தைங்களுக்குமே ரெண்டு தனித்தனி செப்பரேட்டான
நஞ்சு கொடியும் ரெண்டு தனித்தனியான பனிக்குடமும் இருக்க போகுது. அப்படி இருக்கிறதுனால தாய்க்கிட்டேருந்து வர நியூட்ரியன்ஸ் முழுக்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் சரியான அளவில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு ரெண்டு குழந்தைங்களுமே ஆரோக்கியமாக வளருவாங்க. அதாவது தாய்கிட்டேருந்து வர அந்த ரத்தம் வழியாக வர நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் எல்லாம் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சரியான அளவில் ரெண்டு நஞ்சு கொடி இருக்கிறதுனால விநியோகிக்கப்படும். ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளுமே இப்படி பிரியும் போது முதல் ஸ்டேஜ் இல்லாமல் அதுக்கு அடுத்தது, அதாவது நாலாவது நாள்லேருந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த 15 நாளுக்குள்ள இப்படி ரெண்டு தனித்தனி கருவாக பிரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு நஞ்சு கொடியை தான் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இந்த ஒரே நஞ்சு கொடிக்கு இது ஒரு தனி குழந்தை, இது ஒரு தனி குழந்தை, அதனால் இதுக்கும் சரியான அளவில் தான் நியூட்ரியன்ஸை கொடுக்கணும், இதுக்கும் சரியான அளவில் தான் நியூட்ரியன்ஸை கொடுக்கணுன்ற வேறுபாடெல்லாம் தெரியாது. அதனால் ஒரு குழந்தை மட்டுமே அதிகமான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப திடமாக வளர்கிறதுக்கும் இன்னொரு குழந்தைக்கு சரியான அளவில் நியூட்ரியன்ஸ் போய் சேராமல் இருக்கிறதுக்குமான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்படி ரெண்டு குழந்தைகள் உருவாக ஆரம்பிக்கும் போது அது பேரண்ட்ஸுக்கு கருவில் உருவாகும் போதே ரெண்டு ட்வின்ஸ் தான் உருவாகியிருக்காங்க, அவங்களும் 4 நாளைக்கு அப்புறம் தான் தனியாக பிரிஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே கருவில் இருக்க குழந்தைங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒட்டி பிறக்கிற குழந்தைங்கள்லையும் அந்த குழந்தைங்களோட எந்தெந்த உறுப்புகள்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த குழந்தைங்களை தனித்தனியாக பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. எப்படின்னா உதாரணமாக இப்போ தலையோட தோல் பகுதி மட்டும் ரெண்டு தலையும் ஒன்றா ஒட்டியிருக்கு, ஆனால் தோல் பகுதி மட்டும் தான் ஒட்டியிருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்கள ரெண்டாக பிரித்து எடுத்துட முடியும், ஏன்னா தோலை மட்டும்தான் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதனால் ரெண்டாக பிரிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் உடம்போட ரெண்டு முக்கியமான உறுப்புகளான இதயம், நுரையீரல் இந்த மாதிரியான உறுப்புகளை ரெண்டு குழந்தைங்களுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. உதாரணமாக மாற்றான படத்தில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரே இதயத்தை ரெண்டு குழந்தைங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு குழந்தையை பிரித்து தனியாக எடுத்தால் அந்த குழந்தையோட உயிருக்கே அது ஆபத்து, ஏதோ ஒரு குழந்தையோட உயிருக்கே அது ஆபத்து அப்படிங்கும் போது அவங்கள வாழ்க்கை முழுக்க தனியாக பிரிக்கவே முடியாது. ஆனால் இந்த முறையில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முறையே ஆபத்தானது தான் ஆனால் இந்த முறையில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்படி பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஒரு குழந்தை ஆண்னா இன்னொரு குழந்தையும் கண்டிப்பாக ஆண் தான், ஒரு குழந்தை பெண்ணா இன்னொரு குழந்தையும் கண்டிப்பாக பெண் தான். அதனால் அவங்களோட இயற்கையான சில விஷயங்களை செய்கிறதுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த விஷயம் பெரிய பாதிப்பான விஷயமா இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அதில் இருக்குது. சரி, இப்போது ரெண்டாவது வகையான டைசைகோட்டிக் ட்வின்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு நார்மலாக ஒரு பீரியடில் ஒரு கருமுட்டை தான் வரும் இல்லையா, ஆனால் ஒரு சிலருக்கு ஒரே பீரியடில் ரெண்டு கருமுட்டை, ஒரே மாதத்தில் ரெண்டு கருமுட்டை வந்துடலாம். இது எப்படி நடக்கும்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்கல் ரீசனாக இருக்கலாம், அதாவது பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு அப்படி நடக்கலாம், இல்லைனா மெடிக்கேஷனல் ரீசனாக இருக்கலாம், அவங்க உட்கொள்கிற ஏதாவது ஒரு மருந்தோட பின்விளைவுகள் காரணமாக அப்படி நடக்கலாம், அவங்க உட்கொள்கிற உணவு முறைகள் காரணமாக கூட அப்படி நடக்கலாம், ஹார்மோனல் சேஞ்சஸாக கூட அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இப்படி நடந்துருச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரே முறையில் ரெண்டு கருமுட்டை வந்துருச்சுன்னா கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பைக்கு மேலே ரெண்டு பக்கமும் ரெண்டு பைப் போன்ற அமைப்பு இருக்கும் ஃபெலோப்பியன் டியூபோட எண்டில். இந்த பைப் போன்ற அமைப்புக்கு ஓவரின் பேர். இந்த பைப் போன்ற அமைப்பு தான் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பெண் குழந்தையாக இருக்கும்போது அவங்க வயிற்றுக்குள்ளிருந்தே இந்த கருமுட்டைகளை சுமந்துக்கிட்டு இருக்கும். இந்த கருமுட்டைகளில் சரியாக அந்த ஒரு மாதத்தில் எது ரிலீஸ் ஆகணுமோ அந்த கருமுட்டை மட்டும், மெச்சூரான கருமுட்டை மட்டும் அதை ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில், இல்லை நான் சொன்ன ஒரு சில பெண்களில் ரெண்டு கருமுட்டையாக அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எப்படி நடக்கலான்னா ஒரே ஒரு ஓவரியே ரெண்டு கருமுட்டையை ஒரே மாதத்தில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற ரெண்டு ஓவரியும் இது ஒரு கருமுட்டை இது ஒரு கருமுட்டை அப்படின்னு ரெண்டு கருமுட்டை ரிலீஸ் பண்ணலாம். இப்படி நடக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆண்கிட்ட இருந்து பல கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் ஒரு தடவை ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல் போய் ஒரு எக்ஸ்எல்ல ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். இப்போ இன்னொரு எக்ஸ்எல் அங்கே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய ஸ்பெர்ம் செல் பாக்கி இருக்கிறதுனால அதில் உள்ள இன்னொரு ஸ்பெர்ம் செல் போயிட்டு இன்னொரு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். இதனால ரெண்டு தனித்தனி குழந்தைங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. இதுக்கு தான் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு பேர். இப்படி ஒரே டயத்தில் ரெண்டு கருமுட்டை ஒரு பெண்ணுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைப்பர் ஓவுலேஷன் அப்படின்னு பேர். இயற்கையாக நடக்கிற இந்த முறையை நம்ம செயற்கையாக நடக்க வைக்கிறது மூலமாக, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நமக்கு ட்வின்ஸ் வேணும் அப்படின்னா நாமளாகவே ட்வின்ஸ் பெற்றுக்க முடியும்னு அதை செய்ய முடியும். எப்படின்னா இதுக்கு சில மெடிசன்ஸ் வைக்கிது, அந்த மெடிசன்ஸை வாங்கி நம்ம உட்கொள்றது மூலமாக நமக்கு ஹைப்பர் ஓவுலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கிறது மூலமாக நம்ம ட்வின்ஸ் பெற்றுக்க முடியும். நாங்கள் விசாரித்த வரைக்கும் வெளிநாடுகளில் இது அதிகமாக நடக்குது, ஆனால் நம்ம நாட்டில் இது நடக்கிறது இல்லை. முதல்ல சொன்ன மோனோசைகோட்டிக்கில் ஒரே கருமுட்டை ஒரே ஸ்பெர்ம் செல் ஃபெர்டிலைஸ் ஆகி ஒரு கட்டத்தில் ரெண்டு தனித்தனி குழந்தைகளாக பிரிஞ்சு வளர்றாங்கன்றதுனால ஒரே ஜீன் இருக்கும், அதனால அவங்கள ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த டைசைகோட்டிக் ட்வின்ஸில் ரெண்டு தனித்தனி கருமுட்டை ரெண்டு தனித்தனி ஸ்பெர்ம் செல் ஃபெர்டிலைஸ் ஆகி ரெண்டு தனித்தனி குழந்தைகளாக உருவாகிறாங்கன்றதுனால இவங்களோட மரபணு ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இவங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியோ இல்லை ஒருத்தவங்க ஆண்னா இன்னொருத்தவங்க ஆண், ஒருத்தவங்க பெண்ணா இன்னொருத்தவங்க பெண் அப்படின்ற பாலின ஒற்றுமையோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதே முறையில் ஒரு பெண்ணிட்டேருந்து
வந்து ரெண்டு கருமுட்டை வரதுக்கு பதிலாக மூணு கருமுட்டை வந்துருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பெர்ம் செல் அந்த மூணு கருமுட்டையுமே ஃபெர்டிலைஸ் பண்ணுவோம், அப்போ மூணு குழந்தைங்க உருவாகும். இப்படி மூணு குழந்தைங்க உருவாகிறதுக்கு ட்ரிப்ளட்ஸ்னு பேர். ஒருவேளை மூணு குழந்தைங்களுக்கு மேலே குழந்தைங்க உருவானாங்கன்னா குவாட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு பேர். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்படி நடந்திருக்கு. 2005 ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைங்க கூட பிறந்திருக்கு. முதல்ல உலகம் முழுக்க நடக்கிற 250 பிரசவத்தில் ஒன்று ட்வின்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரிப்ளட்ஸ் உருவாகிற வாய்ப்பு எப்படி இருக்குன்னா 10,000 பிரசவத்தில் ஒரே ஒரு பிரசவத்தில் மட்டும்தான் ட்ரிப்ளட்ஸ் அதாவது மூணு குழந்தைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 700,000 பிரசவத்தில் ஒரே ஒரு பிரசவத்தில் மட்டும்தான் குவாட்ரிப்ளட்ஸ் அதாவது மூணுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, ஒரே பிரசவத்தில் பிறக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு அப்பாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதை பற்றி பார்ப்போம். இது எப்படி நடக்கலாம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நீங்களே நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ஹைப்பர் ஓவுலேஷன் ஆகியிருக்கணும், அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு கருமுட்டை ரிலீஸ் ஆகி வந்திருக்கணும். இப்படி நடக்கும்போது அந்த பெண் முதல்ல ஒரு ஆணோட உறவில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே இன்னொரு ஆணோட உறவில் இருந்தாங்க அப்படின்னா தான் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் ஒரு ஆணோட உறவில் இருந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆண்டிலிருந்தே கோடிக்கணக்கான ஸ்பெர்ம் செல்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் ஏதோ ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல் போயிட்டு ஒரு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணி கருவாக உருவாகிறது. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற ஸ்பெர்ம் செல்லும் இப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு கருமுட்டையை ஃபெர்டிலைஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் அப்படி நடக்காமல் அவங்க கொஞ்ச நேரம் கழித்து இல்லை கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆணோட உறவில் ஈடுபடும் போது அந்த ஆணோட ஸ்பெர்ம் செல்ஸ் போய் இத்தனை ஸ்பெர்ம் செல்ஸையும் இதுக்கு முடியே உறவில் இருந்த இத்தனை ஸ்பெர்ம் செல்ஸையும் தாண்டி போய் அந்த கருமுட்டையை போய் ஃபெர்டிலைஸ் பண்ணி இன்னொரு குழந்தை உருவாகிறதுன்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரேரான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் கூட ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரே பிரசவத்தில் பிறக்கிற இரட்டை குழந்தைகளுக்கு ரெண்டு வேற வேற அப்பா இருக்கிறதுக்கு ஹெட்ரோபெட்டர்னல் சூப்பர்ஃபிகண்டேஷன் அப்படின்னு பேர். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுருங்க. இந்த வீடியோவில் ட்வின்ஸ் எப்படி உருவாகிறாங்கன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஆணும் ஆணுமோ இல்லை ஒரு பெண்ணும் பெண்ணுமோ சேர்ந்து கப்பலாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட குழந்தை பற்றி முடியும் அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.